வெல்கம் டு யான்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலாய் குல்ஃபி. நம்ம வீட்டில் இருக்கிற முனை பொருள் வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக மலாய் குல்ஃபி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் செய்திருக்கிற மலாய் குல்ஃபியில் சுகரோ கார்ன்ஃப்ளோரோ ஆட் பண்ணவே இல்லைங்க. நீங்கள் தேவைப்பட்டால் இலக்கை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளேவர் கூட எதுவுமே ஆட் பண்ணிங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் பால், நல்லா சுண்டை காய்ச்சி 1/4 ஆகிற வரைக்கும் இந்த ஆடை எடுத்து விட்டு இந்த மலாய் ஸ்டேஜில் கொண்டு வந்துடணுங்க. அடுத்தது தேவையான அளவு நட்ஸுங்க. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கோதுமை மாவு, தேவையான அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க இன்னைக்கு சுகருக்கு பதிலாக. அடுத்தது 1/4 லிட்டர் பால். இப்போ நம்ம எடுத்திருக்க 1/4 லிட்டர் பாலை வந்து தண்ணி விடாமல் ஒரு 5 to 7 minutes நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. அந்த பாலை ரெண்டாக பிரிச்சிருக்கேன், பாதி அடுப்பில் வச்சுருக்கேன், பாதி வந்து இப்போ இந்த கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் மீதி பாலில் ஊற்றி கட்டி இல்லாமல். இப்போ நம்ம பால் எடுத்து இந்த கோதுமை மாவில் கட்டி இல்லாமல் கலக்கியாச்சுங்க. இப்போது கொதிச்சிட்ருக்கிற பாலில் இதை ஊற்றிக்க போகிறோங்க, ஊற்றி நல்லா கலக்க போகிறோங்க. எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சக்கரை இந்த மலாயில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுங்க. அப்புறம் நட்ஸும் இதிலே போட்டுடலாங்க. இப்போ நம்ம போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நல்லா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை அந்த பால் காய்ச்சிட்ருக்க பாலோட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் இந்த சின்ன டம்ளரில் தாங்க உங்களுக்கு வந்துட்டு மலாய் குல்ஃபி செய்ய போகிறேன். ஸோ இதில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது நல்லா ஆற விட்டுட்டு இப்போது இதில் நம்ம ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம ஒரு ஒயிட் ஷீட், ஆர்டினரி நம்ம ரைட்டிங் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷீட்டே எடுத்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்டிக் போட்டு வச்சுருக்கோங்க. அதுதான் நம்ம இது 7 to 8 hours ஃப்ரீசர் பண்ணி எடுத்துடலாங்க. 8 hours கழிச்சு இப்போ நம்ம எடுக்க போகிறோங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பாருங்கள், இப்போ அன்ராப் பண்ணிடலாம், அதை கவரை எடுத்துடலாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே எடுத்த உடனே ஒரு 10 seconds லைட் வார்ம் வாட்டரில் வச்சு எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், அதனால தான் இந்த குல்ஃபி பாருங்கள் டம்ளரில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வெளியே வந்திருக்கு. வா, குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, சர்வ் பண்ணிடலாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க.